हाय फ्रेंड्स கற்பம் கற்பிப்போம்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா எம்பவர்மென்ட் ஆஃப் உமன் ஓகேவா சோ பெண்கள் முன்னேற்றம் பெண்களோட முன்னேற்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சோ எம்பவர்மென்ட் ஆஃப் உமன் என்னது பெண்கள் முன்னேற்றம் சோ பெண்களோட முன்னேற்றத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன லெஜிஸ்லேஷன் ஃபார் children ஓகேவா அது என்ன குழந்தைகளின் நலனுக்காக சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஓகே சோ அது என்னதெல்லாம் அப்படினு பார்க்க போறோம் ஓகே ஆர்டிகல் 39F அண்ட் ஆர்டிகல் 45 ஆஃப் தி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் आवर கான்ஸ்டிடியூஷன் டைரக்ட் தி ஸ்டேட் டு எனக்ட் லா ஃபார் தி ப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மென்ட் ஆஃப் children ஓகே ஆர்டிகல் 39F 45 என்ன சொல்றாங்கன்னா அதாவது நெறிகாட்டும் வழிமுறை இருக்குல அது மூலமா வந்து என்னன்னா குழந்தைகளோட பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் பற்றி இது சொல்லுது அப்படிங்க சொல்லிருக்காங்க ஓகே 39F 45 என்ன சொல்லுது குழந்தைகளோட பாதுகாப்பு வளர்ச்சியை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே தென் ஆர்டிகல் 24 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகே ஆர்டிகல் 24 என்னது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இது டீல்ஸ் வித் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர் ஓகே அதாவது என்னன்னா இது வந்து அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல தான இந்த ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர் இருக்கு சோ வந்து என்ன சொல்றாங்கன்னா அது இந்த ஆர்டிகல் 24 என்ன சொல்லுது அப்படினா குழந்தை தொழிலாளர் முறையிலேருந்து அவங்களை வந்து எப்படி குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறது அதுங்கிறது இந்த ஆர்டிகல் 24 சொல்லுதுன்னு சொல்கிறாங்க ஓகே தென் ஆர்டிகல் 39F வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சில்ட்ரன் டு டெவலப் இன் ஹெல்த்தி மேனர் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ப்ராப்பர் கேர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் யூத் ப்ரொவைட்ஸ் ஃபார் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஓகே ஆர்டிகல் 39F என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி குழந்தைகள் மற்றும் இளையோர் மீது போதிய கவனத்துடன் செயல்படுதல் ஓகே ஸோ ப்ராப்பர் கேர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் யூத் ஓகேவா ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஓகே ஆர்டிகல் 39F என்ன சொல்லுது அதாவது வளர்ச்சி அவங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் வளர்ச்சி அப்புறம் ஒரு போதியமான கவனம் ப்ராப்பர் கேர் வந்து இது வந்து ஆர்டிகல் 39F வந்து சொல்லுது ஓகே ஸோ வந்து என்னென்ன பார்த்துக்கோ ஆர்டிகல் 24 பார்த்துக்கோ ஆர்டிகல் 39Fங்கிறத பார்த்துருக்கோம் ஓகே தென் ரைட் டு எஜுகேஷன் ஸோ ரைட் டு எஜுகேஷனுங்கிறது கோபாலகிருஷ்ணர் கோகலேங்கிறவர் தான் அவர் தான் வந்து டிமாண்ட் பண்ணாங்க ஓகே ரைட் டு எஜுகேஷனுக்கு ஓகே கல்வி உரிமை ரைட் டு எஜுகேஷன் என்னது கல்வி உரிமை கோபாலகிருஷ்ண கோகலே தான் டிமாண்ட் பண்ணாங்க டிமாண்ட் பண்ணி எப்போ வந்துச்சுன்னா 1 April 2010 தான் இது வந்து நம்ம கல்வி உரிமை சட்டமாக நிறைவேற்றப்பட்டது ஓகே இது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து ரைட் டு எஜுகேஷன் வந்து எதில் இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது ஓகே ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன் வந்து என்னென்னா 6 to 14 இருக்குல்ல அவங்க எல்லாருக்குமே வந்து கல்வி வந்து ஒரு அடிப்படை உரிமையாக கொண்டு வந்துட்டாங்க ஓகே 2010 இது வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா ஸோ வந்து ரைட் டு எஜுகேஷன் யார் வந்து டிமாண்ட் பண்ணாங்கன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே ஓகே ஸோ எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோம்னா 1 April 2010 வந்திருக்கு இப்போ ரைட் டு எஜுகேஷன் எதில் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது இந்த ரைட் டு எஜுகேஷன் வந்து 6 to 14 ஏஜில் உள்ள எல்லாருக்குமே கல்வி வந்து ஒரு உரிமை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஓகே தென் ஆக்ட் பாஸ்ட் பை த கவர்மெண்ட் ஓகேவா ஸோ வந்து என்னன்னா எப்படின்னா இந்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ குழந்தைகள் மற்றும் பெண்களை பற்றி உள்ள சட்டங்கள்லாம் பார்க்க போறோம் ஓகே ஸோ இந்த இது இந்த டாப்பிக்கில் நிறைய இயர்ஸ் வந்து இருக்கும் ஸோ வந்து இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் ஓகேவா ஸோ வந்து ஒரு தடவைக்கு 2 to 3 பார்த்துக்கிட்டே இருந்தால் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஓகே ஜூபினியர் இன்ஜஸ்டிஸ் ஆக்ட் பாஸ்ட் இன் 1986 அமெண்டட் இன் 2000 ஓகேவா ஸோ ஜூபினியர் இன்ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னா இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து 1986 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2000 தான் நடைமுறைக்கு வந்திருக்கு ஓகே தென் இன்ஃபண்ட் மில்க் சப்ஸ்டியூட் ஃபீடிங் பாட்டில்ஸ் அண்ட் இன்ஃபண்ட் ஃபுட் ஆக்ட் 1992 ஓகேவா ஸோ இது என்னதுன்னா தாய்ப்பாலுக்கு மாற்றாக உணவு பட்டியல் மற்றும் குழந்தை உணவு திட்டம் அது வந்து 1992 ஓகே ஸோ வந்து ஜூனியர்லாம் என்னது இது இளம் குற்றவாளிகள் நீதி திட்டம் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே குற்றவாளிகள் நீதி சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது எப்போ 1986 பாஸ் பண்ணியிருக்காங்க அமெண்டட் வந்து 2000 அப்புறம் இன்ஃபண்ட் மில்க் சப்ஸ்டியூட் ஃபீடிங் பாட்டில்ஸ் அண்ட் இன்ஃபண்ட் ஃபுட் ஆக்ட் வந்து 1992 ஓகேவா ஸோ வந்து என்னது தாய்ப்பாலுக்கு மாற்ற அதுக்கு பதிலாக வந்து ஒரு உணவு பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து 1992 கொண்டு வந்திருக்காங்க தென் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் வந்து 2005 கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா அப்படின்னா குழந்தைகள் உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பான குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ வந்து குழந்தைகளோட உரிமை ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஓகே உரிமையை வந்து பாதுகாக்கிறது எப்போ கொண்டு வந்திருக்காங்க 2005 வந்து இது பண்ணிக்காங்க ஓகே தென் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஓகே ICTS ஓகே குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் ஓகே இது வந்து குழந்தைகளோட நலத்திட்டங்கள்
குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ICDS ஸ்கீம். ஓகேவா, ஐசிடிஎஸ் ஸ்கீம் அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு தமிழில், இங்கிலீஷில் வந்து இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா, இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1975 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ராஜீவ்காந்தி நேஷ்னல் கிரிச்சி ஸ்கீம் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் ஒர்க்கிங் மதர். ஸோ ராஜீவ்காந்தி நேஷ்னல் கிரிச்சி ஸ்கீம் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் ஒர்க்கிங் மதர்ஸ் வந்து 2006 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன, பணிக்கு செல்லும் தாய்மார்களின் குழந்தைகளுக்காக குழந்தை பேணி வளர்க்கும் ராஜீவ்காந்தி குழந்தை காப்பக திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ராஜீவ்காந்தி குழந்தை காப்பக திட்டம் இதுக்கு பணிக்கு வேலைக்கு போவாங்களப்பா, ஸோ அவங்களுக்காக இந்த கொண்டு வந்திருக்காங்க. இது 2006 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தென் ஸ்கீம் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஒர்க்கிங் சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகேவா, அப்படின்னா என்னது, அதாவது வேலைக்கு போவாங்களா, அந்த 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 அதில் அவங்களோட குழந்தை வேலைக்கு போகிறவங்களோட குழந்தையோட பாதுகாப்பும் அவங்களோட கேர் கவனமுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2005 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். தென் இதில் வந்து மூணு பார்த்துக்கோ ஸ்கீம்ஸில், என்னெல்லாம் பார்த்துக்கோ, ICDS ஸ்கீம், ராஜீவ்காந்தி நேஷ்னல் கிரிச்சி ஸ்கீம், தென் ஸ்கீம் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஒர்க்கிங் சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்துருக்கோம். தென் ரைட்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன் ஃபார் உமன், இது வந்து பெண்களின் உரிமைகளும் சட்டங்களும் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிகல் 23 என்ன சொல்கிறாங்க, ப்ராகிபிட் ஸ்ட்ரெயிட் ஃபார் உமன் லைக் காமோடிட்டிஸ். ஓகேவா, பெண்களோட பெண்களை வியாபார பொருளாக வந்து செயல்படுவதை தடை செய்கிறது வந்து ஆர்டிகல் 23 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, பெண்களை வந்து வியாபார பொருளாக செயல்படுவதை தடுக்கிறது ஆர்டிகல் 23 கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் சைல்டு மேரேஜ், அதாவது என்னென்னா, அதாவது சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. 1978 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது நம்மளோட குழந்தை திருமணம் இருக்குல்ல, ஸோ வந்து அது தடை சட்டம் திருத்தம். ஓகேவா, குழந்தை திருமணம் தடை சட்ட திருத்தம் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 1978 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ பெண்களோட திருமண வயது வந்து 15 இருந்துச்சு, ஸோ அதை 18 ஆகும், ஆணோட திருமண வயது 18 21 ஆகும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, தென் டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் ஆஃப் 1961 பேண்ட். ஓகே, 1961 வந்து என்ன வரதட்சணை தடை சட்டம் வந்து 1961 கொண்டு வந்திருக்காங்க. தென் டவுரி ப்ரோஹிபிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1986. ஓகேவா, அது 1986 வரதட்சணை தடை சட்டத்தோட திருத்தம் பண்ணிக்காங்க, வரதட்சணை தடை சட்டம் வந்து திருத்தம் பண்ணிக்காங்க. ஓகே, தென் ப்ராஹிபிஷன் ஆஃப் ஈவ்டீசிங் லா 1997. ஓகேவா, ஈவ்டீசிங் லா என்னது, பெண்களை வந்து ஈவ்டிங் சீ பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஸோ அது வந்து 1997 கொண்டு இருக்காங்க. அது அமெண்டட் வந்து 2002 தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகே, தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட். ஓகே, அது வந்து என்ன, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ரிசர்வ்ட் ஃபார் சீட்ஸ் இன் பஞ்சாயத்து ராஜ். ஓகே, 73, 74 அரசியல் சட்டத்திருத்தில் வந்து ஊராட்சி அமைப்பு அல்லது உள்ளூர் இதுலலாம் வந்து பெண்களுக்கு வந்து 33% வந்து இட ஒதுக்கீடு வந்து பண்ணிக்காங்க. நம்ம ஆல்ரெடி பஞ்சாயத்து ராஜில் பார்த்தோம்ல, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் சப்போர்ட் ஃபார் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 1996. ஓகேவா, இது என்ன அப்படின்னா, அதாவது வேலைக்கான பயிற்சி திட்டமும் பணி மற்றும் பயிற்சி ஆதார திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1996 பயிற்சி செஞ்சு அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 1996 வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தென் உமன்ஸ் ரைட்ஸ், ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 லீகலைஸ் விடோ ரீமேரேஜ். ஓகேவா, ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உமன்ஸ் ரைட்ஸ் பார்க்க போகிறோம். உமன்ஸ் ரைட்ஸ் வந்து பெண்களோட உரிமை, அங்கே பெண்களோட உரிமையில் வந்து 1856 வந்து இந்து விதவை மறுமண சட்டப்பூர்வமாக்குறது. ஓகே, இந்துவோட விதவை ரீமேரேஜ் பண்ணுவாங்களோ அது சட்டப்பூர்வமாக லீகலைஸ்டு ஆயிடுச்சு. ஓகே, தென் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து என்ன, 1955. ஓகே, இந்து திருமண சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது வந்து 21 வந்து 1955 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தென் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து 1956. ஸோ இது வந்து என்ன, இந்து வாரிசு சட்டத்தின்படி தாய் தந்தையின் சொத்தில் பெண்களுக்கும் சமூரை, அதான் வந்து என்னது 1956. ஓகே, பெண்கள் சொத்துரிமை. ஸோ இதை பற்றி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, நீ பார்த்தீங்களா. ஸோ பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொத்தில் வந்து உரிமை இருக்குது, அது அவங்க அப்பாவோட சுய சந்தபாத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, தென் டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் 1961. ஓகேவா, ஸோ அது வந்து வரதட்சணை தடை சட்டம். ஓகேவா, தென் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி வாஸ் அபாலிஷ் பை த ஆக்ட் 1829. ஓகேவா, சதினா என்னது, உடன்கட்டை ஏறுது. ஓகே, உடன்கட்டை ஏறுது வந்து எப்போ வந்து தடை சட்டம் பண்ணாங்கன்னா 1829 வந்து தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா,
Child marriage was banned by the passing of Sarada Act in 1929 due to the efforts of Dr. Muthulakshmi Reddy. Okay, Muthulakshmi Ammayaroda Muyachiyala vandu Sarada Act 1929 la vandu Sarada Act 1929 la kondu vandanga. Idanal enna nadana child marriage vandu ban pannitaanga. Okay, kulandhai thirumanathiye ban pannitaanga. Okay, then Equal Remuneration Act vandu 1976 appo enna na pengalukku aanungalukku vandu oodiyam vandu equal abdinga maari solranga. So idhu eppo kondu vandanga 1976 la kondu vandanga. The government of TN 1992 Cradle Baby scheme okay va cradle baby scheme lana tottil kulandhi thittam okay endu idu romba romba important okay TNBC la kekka nariya chance irukku tottil kulandhi thittam epo 1992 la konadirukka okay government of tamil nadu 1992 cradle baby scheme okay va so idu vandu romba important okay then national commission for women okay national commission for women na enadhu desiya magalir aaniyam okay va desiya magalir aaniyam okay va It was set up in Jan 1992 under the National Commission for Women Act 1990. Okay, இது வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க 1992ல இது பண்ணிருக்காங்க அந்த ஆக்ட் வந்து 1990லயே ரைட்ஸ் ஓகே எப்போ வந்து அப்ப இது வந்து Jan 1992ல கொண்டு வந்திருக்காங்க ஓகே இதோட ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா 1 சேர் पर्सन + 5 மெம்பர்ஸ் தென் டம் இஸ் 3 இயர்ஸ் ஓகே ஒரு ஒரு தலைவர் அவங்க சுத்தி ஒரு 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க இதோட பதவி காலம் வந்து 3 இயர்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க ஓகே சோ வந்து 1 + 5 சோ இந்த எவ்வளவு பேர் இப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னா 1 + டூ இது ஜட்ஜா 1+31 ஸோ இப்படிலாம் இது வந்து பார்த்து டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் பார்த்துருக்கோம் ஸோ எம்பவர்மெண்ட் ஆஃப் உமனில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அது பார்த்துக்கணும் கிராடல் பீப்ஸ் பேபி ஸ்கீம் பார்த்துக்கணும் தென் வந்து ICDS அது பார்த்துக்கணும் அப்புறம் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ஹிந்து விடோ ரீ மேரேஜ் ஆக்ட் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் தென் வந்து ராஜீவ் காந்தி நேஷனல் கிரிச்சி ஸ்கீம் அது பார்த்துக்கணும் அப்புறம் இது ஈவ்டி சிங் அந்த அது பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் உங்களுக்கு நான் ஒரு மூணு கொஷின் கொடுக்குறேன் அந்த மூணு கொஷினுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட் வந்து என்னென்னா யூஎன்ஓ இருக்குல்ல ஸோ வந்து டிக்ளேர் பண்ணாங்க இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சில்ட்ரன் ஒரு ஒரு டேட்டை வந்து டிக்ளேர் பண்ணாங்க அது எப்போ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சில்ட்ரன் அது வந்து எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து சொல்லுங்கள் தென் வந்து சில்ட்ரன்ஸ் டே எனக்கு தெரியும் ஸோ நவம்பர் 14 தெரியும் தென் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே இன்னைக்கு இன்னைக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது யூஎன் வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சில்ட்ரன் எப்போ டிக்ளேர் பண்ணாங்க தென் இன்டர்நேஷ்னல் உமன் டே வந்து என்னைக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ